நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி என்னது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியா எதிர்த்தரப்பு எதிர்பார்த்தது நடக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி தானே இந்த வீடியோவில் எதிர்த்தரப்பு என்ன எதிர்பார்த்தது என்ன நடக்கலை எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வெற்றி என்பதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக பன்னீர்செல்வம் வீட்டுக்கு படையெடுத்த முதல்வரும் திமுக அமைச்சர்களும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்பாக கலைஞர் டிவியில் ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கார்டை பாருங்கள் இந்த நியூஸ் கார்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவலைப்படாதீங்க கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க ஓபிஎஸை சந்தித்து முதல்வர் ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் கார்டுக்கும் நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோவுக்கும் நல்ல சம்மந்தம் இருக்குது கூர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பிறகு நம்ம பேசலாம்

ஏன் விசாரிக்க மாட்டீங்க தேர்தல் வாக்குறுதிய சொன்ன மாதிரி அதையும் செய்யுங்க எங்களை பிரிச்சு வேடிக்கை பாக்குறாரு கட்சியை ஒடிச்சு வேடிக்கை பாக்குறாரு ரெண்டாவது வந்து கட்சியை கலக்கிட்டாரு இவர் ஒண்டி எம்ஜிஆர் அம்மாவா

என்ன வீடியோவை பார்த்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இங்கே அரங்கேறியிருக்கணும் நீங்களே நல்லா கவனியுங்க கவலைப்படாதீங்க ஓபிஎஸ்க்கு ஆறுதல் சொன்ன முதல்வர் அப்படின்னு நியூஸ் கார்டு போடுறது ஒருவேளை பன்னீர்செல்விய தாயார் இறந்த ஆறுதல் சொன்னாங்களா கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி உன்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாரா கவலைப்படாதீங்க உங்களை நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ளே வைக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கின்றாரா இதில் ஒரு கொடுமை ஒன்று நடந்தது பன்னீர்செல்வத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியே வந்த நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னங்க பன்னீர்செல்வத்தை சந்தித்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது பன்னீர்செல்வத்துக்கு இரங்கல் தெரிவித்து விட்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்கிறார் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பாங்க ஆனால் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பாங்க வேறு என்ன சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி வருத்தத்தை தெரிவிப்பாங்க இப்படி தானே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் பன்னீர்செல்வத்தை சந்தித்து விட்டு வெளியே வந்து பன்னீர்செல்வத்துக்கு இரங்கல் தெரிவித்தோம் என்று சொல்கிறார் நான் இருந்தால் நல்லா குத்துக்கெல்லாம் இருக்கிறாரு அவருக்கு இரங்கற்பா பா பார்ட்டி வரீங்களா பொதுவெளியில் வந்து என்ன பேசணும்னு தெரியல பாருங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாவது இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா அவங்க ஒரு எக்கோ சிஸ்டமானது எடப்பாடிக்கு எதிராக கிளந்து எழுந்திருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் முதல் விஷயம் உங்களுக்கு சிலவற்றை விளக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் முதல்வர் அவர்கள் வந்து பன்னீர்செல்வம் வீட்டுக்கு வராரு திமுக கட்சி தொண்டர்கள் அந்த இடத்துல இல்லவே இல்லை நீங்கள் பார்த்துருக்கலாம் இரண்டாவது பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நாளாக தேனியில் இருந்துட்டு சென்னை வந்திருக்கின்றார் கூடவே பன்னீர்செல்வத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தின் கூட தான் இருக்கிறாங்க நீண்ட நாளுக்கு பிறகு சென்னை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் இல்லாமல் ஆண்கள் ஒரு நான்கு பேர் பெண்கள் ஒரு நான்கு பேர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க முதல்வர் வருகின்ற இடத்துல தொண்டர்கள் எங்கே போனாங்க திமுக தொண்டர்கள் இல்லை அதே மாதிரி பன்னீர்செல்வத்தினுடைய தொண்டர்கள் அந்த இடத்துல ஆரவாரம் இல்லை பன்னீர்செல்வத்தை சந்தித்து விட்டு வருகின்ற பொழுது உதயநிதி அவர்களை சந்திக்கின்ற இரண்டு பெண்கள் என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட ஆண்கள் என்ன பேசுனா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்னுடைய புரிதலாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை இந்த தொண்டர்கள் மூலமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இடையில் பிரச்சனை தீர்ந்து ஒன்றாயிட்டாங்கன்னு வச்சிங்களே அப்போ திடீர்னு வந்து முதல்வர் அவர்கள் நான் வந்து பன்னீர்செல்வம் தாயார் அவர்கள் இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்கு போனேன் அந்த தருணத்தில் பன்னீர்செல்வர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு வழக்கில் உள்ள தூக்கி போடக்கூடாதா அந்த ஆளுடைய அட்ராசிட்டியை தாங்க முடியல அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாகவே என்னிடம் கோரிக்கை வைச்சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சண்டை மூட்டி உள்ளான் அதனால் முதல்வரை சந்திக்கின்ற போது பன்னீர்செல்வம் அவர்கள் அமைதியாக கடந்து விட்டு இருக்கலாம் வெறும் முதல்வர் தெரிவித்த வருத்தத்தையும் ஆறுதலையும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் வெளியே இருந்த எக்கோ சிஸ்டமானது பன்னீர்செல்வம் சொல்ல வேண்டியதை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தெளிவாகவே சொல்லிட்டாங்க அதை மீடியா கிட்டையும் சொல்லிட்டாங்க இதையெல்லாம் அழகாக செட்டப் பண்ணி பன்னீர்செல்வம் குரூப்பானது ஏற்பாடு செஞ்சிருக்குது இல்லைன்னு வச்சுங்களேன் முதல்வருகின்ற பொழுது எவ்வளோ கூட்டம் இருக்கும் அதுலேயும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தீங்க எப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ள தூக்கி வைக்க போகிறீங்க அப்படின்னு பெண்கள் தெல்ல தெளிவாக கேட்குறாங்க அந்த எல்லாம் பார்க்கும்போது படித்தவங்க மாதிரியே தெரியல பாமரர்களாக இருக்கிறாங்க அவ்வளோ விவரமாக சிந்தித்தா வந்து உதயநீதி கிட்ட வந்து இந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும்னு வந்திருப்பாங்க அதனால் இது திட்டமிட்டு ஏற்பாடு செய்தது திமுகவுக்கு நினைவுறுத்திருக்கின்றார்கள் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமியை இவங்க சொல்கிற மாதிரி உள்ள தூக்கி வைச்சாங்கன்னு வச்சுங்களேன் எடப்பாடிக்கு இன்னும் செல்வாக்கு கூடிவிடும் அனுதாபாலயம் கூடிடும் அதற்கு பிறகு எடப்பாடி தான் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக எழுந்து நிற்பார் அதுக்கப்புறம் வீழ்த்தவே முடியாது அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது கை வைக்கவே மாட்டார் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு விஷயத்தில் தொடர்பு கொண்டே இருப்பாங்க அவர் மீது அவதூறு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணிணா திமுகவுக்கு பெரிய ஆபத்துன்னு நல்லா தெரியும் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய நப்பாசையை தொண்டர்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி எதிர்ப்பாளர்களுக்கும் எதிர்பார்த்தது நடக்கல உங்க எல்லாருக்குமே தெரியும் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் முதல் வழக்க தொடுக்கிறாரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாருங்க கட்சி விட்டு நீக்கினது செல்லாது என்று அறிவிக்கணுங்க அதோட பொதுக்குழு நடந்ததுதான் செல்லும் என்று சொல்லிருக்காங்க கேண்டி தீர்மானங்களை பற்றி எதுவும் பேசலீங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி ஜூலை பதினோராம் தேதி இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாதுங்க ஆனால் தடை விதிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீதிமன்றத்துக்கு போகிறாரு அதற்கு பிறகு எடப்பாடி தரப்பை கூப்பிட்டு இதற்கு உரிய பதில் அளிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வரைக்கும் கால அவகாசம் இருந்தது ஆனால் ஒரு நாளைக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி விரிவான பதிலை அளித்தார் ஸோ இந்த மனோஜ் பாண்டியனுடைய வழக்குடன் சேர்த்து கொண்டு நேற்று கூடுதலாக வைத்திலிங்கமும் ஜேசிடி பிரபாகர் அவர்களும் புதிய மனுவை தாக்கல் பண்ணுறாங்க முதல் கோரிக்கை என்ன தெரியுமா ஐயா சட்டப்பேரவை கூட போது வருகிற இருபதாம் தேதி அதனால் நாங்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கின்றாரு இந்த மூன்று பேர் வழக்கம் குமரேஷ் பாபு அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கே வந்தது அந்த நீதியரசுக்கிட்ட இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இருபதாம் தேதி சட்டப்பேரவை கூட போகிறதுனால எங்களுக்கு அவசரமான ஒரு இடைக்கால உத்தரவு தேவைப்படுகிறதுங்க எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட வந்து நாங்கள் ரெட்டளையில் வெற்றி பெற்றுருக்குறோம் ஆனால் இருந்தாலும் சட்டப்பேரவையில் கட்சி சார்பற்றவர்களாக இவங்களை நாலு பேரையும் கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காருங்க ரெட்டலையில் வெற்றி பெற்றவர்களை வந்து எப்படிங்க வந்து கட்சி சார்பற்றவர்களாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் அதனால் சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாக அந்த தீர்மானங்களுக்கெல்லாம் ஒரு இடைக்கால தடை விதிங்க இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி இப்போ இடைக்கால பொதுச்செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உடனே பொதுச்செயலாளருக்கான தேர்தலை நடத்த போகிறாரு உறுப்பினர் கார்டெல்லாம் புதுசாக கொடுத்துட்டு இருக்கின்றாரு அதனால் இந்த இடைக்கால பொதுச்செயலாளருக்கும் தடை விதிங்க அதோடு சேர்த்து பொதுச்செயலாளர் தேர்தலுக்கும் தடை விதிச்சுடுங்க தீர்மானங்களுக்கு தடை விதித்தா போதுங்க எல்லாம் நிறைவேறிவிடும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி தான் ரோனித்தனமாக எங்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாருங்கோ பொதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கட்சி விட்டு நீக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாமே அன்றி ஒருபோதும் கட்சி விட்டு நீக்குவதற்கான அதிகாரம் பொதுக்குழுக்கெலாம் கிடையாதுங்க அதோட எடப்பாடி பழனிசாமியை பொதுக்குழுவும் செயற்குழுவும் தேர்ந்தெடுத்தது தான் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் இருந்தாலும் சரி நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தான் இருக்குது அதனால் இடைக்கால பொதுச்செயலாளர் என்று எந்த அடிப்படையில் ஒரு செயல்படுகின்றார் அதனால் இடைக்கால பொதுச்சாளர் என்று செயல்படக்கூடாது அதுக்கு ஒரு தடை விதிக்கணும் இரண்டாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது இல்லைங்களா ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுப்பது தேர்தல் ஆணையம் அப்படி அப்படி இருக்கும்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனோஜ் பாண்டியனருடைய மனுவுக்கு எதிராக பதில் மனு தாக்கல் செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளர் என்று சொல்லி மனுவை தாக்கல் பண்ணியிருக்காருங்க அவருடைய பதிலை இது சட்டத்தை மீறிய செயல் இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனத்தை தெரிவித்து எங்களுக்கு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கோரிக்கை வச்சாங்க ஆனால் எந்த கோரிக்கையும் நீதிமன்றமானது ஏற்றுக்கொள்ளவே இல்லை இதில் ஒருபடி மேலே போய் மனோஜ் பாண்டியன் அவர்கள் என்ன நினைச்சாருன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருப்பதனாலும் எடப்பாடி தரப்பில் இருந்து பதிலை கேட்டு வாங்கிவிட்டது இருப்பதனாலும் கண்டிப்பாக நம்ம மனுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடைக்கால உத்தரவு கிடைக்கும் வைத்திலிங்கத்தினுடைய மனுவுக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஜேசிடி பிரபாகர் அவருடைய மனுவுக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல இடைக்கால உத்தரவு மனோஜ் பாண்டியன் ஆகிய எனக்கு கிடைக்கும் என்று நினைச்சிருந்தார் ஆனால் மூன்று வழக்கம் ஒன்றா சேர்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கும் அப்செட் அடாடா அப்போது மூணுத்தையும் ஒன்றாவது தான் சேர்த்து விசாரிக்க போகிறாங்க அப்போது நம்ம எதிர்பார்த்தது எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு அப்போதே இந்த மூன்று பேருக்கு நினைவுக்கு வந்து விட்டது உடனடியாக மனோஜ் பாண்டியனை கூப்பிட்ட நீதியரசர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பானது இவ்வளவு விளக்கங்கள் அளித்திருக்குது இந்த எல்லா விளக்கத்துக்கும் நீங்கள் பதிலளிங்க அதுக்கு ஏப்ரல் தேதி கோர்ட்டுக்கு வாங்க அது வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டார் மனோஜ் பாண்டியனுக்கு ஸோ சட்டப்பேரவையில் இவங்க கட்சி சார்பற்றவர்களாகவே இருந்துட்டு போங்க அப்படின்னு நீதிமன்றமானது சொல்லிடுச்சு ரெண்டாவது இடைக்கால பொதுச்செயலாளர் என்று செயல்படுவதற்கான தடையும் விதிக்கலை மிகப்பெரிய ஒரு விஷயம் பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்த போகிறாருங்கோ அதுக்கு தடை விதிக்கணுங்கோ அப்படின்னு வழக்கு காரணம் காட்டினாங்க ஆனால் இந்த வழக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கவே இல்லை இவை அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அத்தனை பேருக்கும் ஒன்றுமே நடக்கல அவசர உத்தரவாக வைத்திலிங்கத்துக்கும் ஜேடி டி பிரபாகர் அவர்களுக்கும் ஏதாவது பிறப்பிப்பார்கள் என்று சொல்லுகின்ற போது மனோஜ் பாண்டியனுடைய வழக்குடன் சேர்த்ததுனால எல்லாருமே ஏப்ரல் பதினோராம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பதிலளிங்க அதே மாதிரி வைத்திலிங்கமும் சரி டி பிரபாகர் அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி புதிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மீது புதிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அந்த குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஏப்ரல் தேதி தள்ளி வச்சிட்டாங்க அதற்குள்ளாக சட்டப்பேரவை நடந்து முடிஞ்சிடும் இன்னொன்று இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தலை நடத்தி பொதுச் செயலாளராகவே ஆகிடுவார் ஏற்கனவே எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் புதிய உறுப்பினர் கார்டு கொடுத்தாச்சு அதையும் அதில் சிப்பு பொறுத்துருக்கிறாங்க அந்த சிப்பு என்பது பார்த்திங்கன்னா போலி உறுப்பினர் கார்டை வச்சுக்கிட்டு எவனாலையும் வந்து வாக்கு செலுத்த முடியாது எவனும் கட்சிக்காரன் சொல்லிக்கிட்டு நானும் தேர்தலில் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் செக்யூரிட்டி பர்பஸுடன் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் கார்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு இப்படி உறுப்பினர் கார்டு வந்து விநியோகம் பண்ணி இருப்பதனால அடுத்தது மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் ஏப்ரல் பதினோராம் தேதிக்குள்ளாக ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டிவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதில் மொத்த பேருடைய கருத்தையும் கேட்டு விரைவாக தேர்தலை நடத்தி இடைக்கால பொதுச்சாளர் என்பது பொதுச்சாளர் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் இவையெல்லாம் எந்த விதமான தங்கு தடையின்றி நடைபெற போது எதிர்ப்பாளர்களுக்கு அத்தனையும் ஏமாற்றம்தான் அதோடு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிதி எடுத்து இருக்கார் ஆனால் வைத்திலிங்கமாக இருந்தாலும் சரி ஜேசிடி பிரபாகராக இருந்தாலும் சரி மனோஜ் பாண்டியனாக இருந்தாலும் சரி இருந்து கறந்து கறந்து காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு ஆள் போய் வழக்கு தொடுத்துருந்தா எல்லோருக்கும் சரியாக போயிருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தராக போய் புதிய புதிய வழக்கு போடுகின்ற போது அதற்கு அதற்கு வழக்கறிஞர் வச்சு வாதாடணும் அப்போ பன்னீர்செல்வம் எவ்வளோ காசு தான் செலவு பண்ணுவார் அதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே வந்து ஈரோடு கிழக்கு கிடையாது ஏதில்ல என்கிட்ட காசே கிடையாதுப்பா வழக்குக்காக செலவு பண்ணிட்டோம்ப்பா நீங்களாம் பார்த்து ஏதாவது செலவு பண்ணிக்கிங்கப்பா அப்படின்னு சொன்ன மைண்ட் வாய்ஸ் அன்றைக்கி சொன்னது என்னுடைய நினைவுக்கு வருகிறது அதனால் நிதி ஆதாரமும் இல்லை வழக்கில் வலுவும் இல்லை என்ன நடக்க போகுது என்று பொறுத்துந்து பார்ப்போம் இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மாபெரும் வெற்றி என்று உங்களுக்கு தெரியலீங்களா ஸோ உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே